வெல்கம் டு வர்சடைல் டீல்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர்வான ஏஐ டூல் தான். பட் இந்த டூலுக்கான அல்டர்னேட்டிவ் டூல் வந்து ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து பிளாக் பாக்ஸ் .io அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணால் நம்மளால் ஈஸியாக, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹவு டு ரைட் அலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத்துக்களால் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரோக்ராமை அதுவே நமக்கு வந்து டைப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரியான வெப்சைட் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ஏஐ டூல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்றது நிறையா இருக்குது இல்லையா, HTML, CSS, JavaScript, Python, Java, C#, இது நிறைய எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு JavaScript லாங்குவேஜில் எழுதிடுறேன். நான் எழுதிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதே ப்ரோக்ராமை பைத்தான் லாங்குவேஜில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, யோசிப்போம், இங்கே தான் தப்பு வருமா, அங்கே தான் தப்பு வருமா அப்படின்றதெல்லாம் யோசிப்போம். ஸோ அதெல்லாம் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த AI டூல் வந்து என்ன பண்ணுன்னா, கோட் கன்வெர்ட்டர், அதாவது ஒரு லாங்குவேஜில் இருக்க கூட இன்னொரு லாங்குவேஜில் மாற்றுறதுக்கான ஒரு AI டூல் தான் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற AI டூல். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே, லெட் மீ கெட் இன்டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் இது கூகுள் இன்டர்ஃபேஸ். நான் அதில் என்ன டைப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, codepal.ai அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணோன்னா லோட் ஆகுது நமக்கு. ஓகேங்க, codepal.ai அப்படின்னு டைப் பண்ணோடனே நமக்கு வந்துட்டு டேரெக்டாக அந்த வெப்சைட் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோட் ஜென்ரேட்டர், ஜெனரேட் கோட் ஆன்லைன் யூஸிங் AI இல்லையா. ஸோ AI யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு வந்துட்டு நீங்கள் கோடை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப சிம்பிள். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இல்லையா. இதில் வந்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், நான் ஜஸ்ட் சைன்இன் பண்ணலாம் அப்படியே யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோடர்ஸாக இருக்கீங்க, இல்லை எனக்கு கோடிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இதில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், எனக்கு இந்த கோட் எப்படி மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹெல்ப்பர் அண்ட் கைடராக இருக்கும் இந்த ஒரு வெப்சைட். சேம் பிளாக் பாக்ஸ் .io சேம் இதே மாதிரி தான். பட் இது வந்து அந்த பிளாக் பாக்ஸ் .io சொன்ன பார்த்தீங்களா, அது வந்துட்டு கோடை கன்வெர்ட் பண்ணாது, ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு மாற்றது. ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோடு, என்ன லாங்குவேஜில் சொல்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் எழுதும், பட் கன்வெர்ட்லாம் பண்ணாது. இந்த வெப்சைட் வந்துட்டு ஆல்ரெடி இருக்க ஒரு கோடு, ஓகேவா, அது வந்து ஜாவா லாங்குவேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதே கூட பைத்தான் லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இதில் என்ன இருக்குன்னா, ரைட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாரி ஃபார் த இன்டரப்ஷன் காய்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் அ ஃபங்க்ஷன் என் அப்படின்ட்டு சொல்லிட்டு லாங்குவேஜ் பாருங்கள் ட்ராப் டவுன் பாக்ஸில் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டைப் ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா, அப்புறம் பாஷ், பவர்ஷெல், டாட், பர், எஸ்கியூஎல், இது எல்லாமே லாங்குவேஜஸ் தாங்க, ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இருக்க எக்ஸாம்பிளே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் வேணும், அது ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது, ஓகே. ஸோ ரைட் அ ஃபங்க்ஷன் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் தட் சென்ஸ் அ மார்க்கெட்டிங் இமெயில். இப்போ வந்து இதில் பாருங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்கா, இல்லை எனக்கு இதே கூட வந்துட்டு நான் எதில் கேட்குறேன்னா ஜாவாவில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் கொடுத்துட்டு ஜென்ரேட் கோட் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்க, செம்ம வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே நமக்கு அவுட் புட் வந்துச்சு. இந்த கோடை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராமோட ஐடியில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஒரு இமெயில் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து கிடச்சிரும். ஸோ மறக்காமல் இந்த வெப்சைட்டை உங்கள் கோடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைக் மை வீடியோ ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.